ஹலோ கைஸ், நேற்று தான் நம்ம இந்த ஒரு புது வகையான பேப்ளேட் செட்டை அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதை அன்பாக்சிங் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டேடியத்தில் மெட்டல் பேப்ளேட்டுக்கு ஃபைட் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக வேண்டி நம்ம ஒரு நாலு மெட்டல் ஃபியூஷன் பேப்ளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த நாலு மெட்டல் ஃபியூஷன் பேப்ளேட்டும் இந்த ஸ்டேடியத்தில் சண்டை போடுறதுங்கிறது போடும், பட் நினச்ச மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அட்டாக் டைப் பேப்ளேட்ஸ்க்கில் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். காரணம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது கேப்பே இல்லை. எனிவேஸ் இந்த சண்டை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம சண்டை போட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிற கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேப்ளேட் பேட்டில் வீடியோஸ் பேப்ளேட் வீடியோ பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் அ டோட்டலாக சொல்லணும்னா பேப்ளேட் சேனல். ஓகே, ஸோ வெடியாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை ஸோ இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே நாலு பேரும் ஒரே நேரத்தில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம், ஒரே ஸ்டேடியத்தில் தான். ஸோ ஃபைனலாக ஒருத்தர் இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே நிற்பான் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தான் வின்னர். அப்படி யார் நிற்க போகிறா அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொத்தம் பத்து ரவுண்ட் இருக்குங்க. பத்து ரவுண்டில் அதிகமான ஸ்கோர் கலெக்ட் பண்ணுறவங்க வின் பண்ணிடுவாங்க. 3-2-1 அடிச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ லியோன் இஸ் தி வின்னர் கைஸ். லியோன் அந்த கேமோட வின்னர். 2 பாயிண்ட் எடுத்திருக்கு லியோன். 3-2-1 அடிச்சு மானல் ராகோ. ஓ ஏய், இதுடா மறுபடியும் லியோனா? என்னங்க எல்லாமே வெளியில சதறிச்சு சிங்கிள் ஹேண்டடா சமாளிச்சு நிக்கிறான் பாத்தீங்களா, வேற மாதிரி. லியோன், இந்த ஸ்டேடியம் உனக்கே செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லியோன். வைல்டு பீஸ்டா. ஸோ 3 பாயிண்ட் எடுத்திருக்கு கைஸ். 3-2-1 அடிச்சு. ஓ, லியோன் வெளில போயிடுச்சு. ஐயோ, எல்ராக வெளில போயிடுச்சு. ஸோ இந்த வட்டம் பாயிண்ட் எடுத்திருக்கு பேகஜஸ் வேற மாதிரி. ஆனால் லியோன் ஃபர்ஸ்டே வெளில போனனால தான் தோத்துட்டான். ஸோ ஸ்கோர் அவுட் பார்த்தீங்களா, லியோனுக்கு 3 அண்ட் பேகசஸ்க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த லான்ச் விட்டுலாம். 3-2-1 அடிச்சு. ஓ, எல்ட்ராகோ இன் ரேஜ் மோட்ரா. ஐயோ, எல்ட்ராகோ படுத்துருச்சு, எடுத்துருவான். லியோனும் படுத்துருச்சு. ஸோ இதில் வின் பண்ணியிருக்கு பேகசஸ் தான். ஸோ பேகசஸ்க்கு 2 பாயிண்ட், லியோனுக்கு 3 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் இருக்கு. 10 பாயிண்ட் யார் எடுப்பாங்கன்னு தெரியல. பால் ரொம்ப லெங்க்தாக போகும்னு நினைக்கிறேன். அடுத்த லான்ச்சை விட்டுலாம். 3-2-1 அடிச்சு. இல்லை அடிச்சு சமான் எல்ட்ராகோ. அட பாரு, எல்ட்ராகோ தானே பார்த்து வெளில போக முடியும். ஸோ பேகசஸ் தள்ளம் ஆடிருச்சு, செம்மையாக தள்ளம் ஆடிருச்சுங்க. சோலி முடிஞ்சிச்சு. லியோன் ஸ்கோர் பண்ணிருச்சு. லியோனுக்கு 4 பாயிண்ட் இருக்கு. அடுத்தலாம் சவுட்டலாம். 3-2-1 நெத்தி அடி சொல்லி அடி. ஆனால் எல்ட்ராகோ பாயிண்ட் எடுக்கல. ஓ, ரெண்டு பேர் காலி. இந்த வட்டம் எல்ட்ராகோ பாயிண்ட் எடுக்குது. கமல் எல்ட்ராகோ. ஓ, சொன்னாடா, இவங்க ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்கன்னா பேக்ஸஸ்க்கு எல்ட்ராகோக்கு வச்சா டெஃபினெட்லி அது எல்ட்ராகோ தான் வின் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை எல்ட்ராகோ எடுத்திருக்கு. ஸோ எல்ட்ராகோக்கு 1 பாயிண்ட், லியோனுக்கு 4 பாயிண்ட்டு, பேக்ஸஸ்க்கு 2 பாயிண்ட்டு, செஞ்சிட்டோருக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுலாம். பேட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 3-2-1 லடிட்ரு லடிட்ரு. ஆஹா, செஞ்சிட்டு ஸ்டார்டிங்கில் வெளில போயிட்டாங்க. ஓ, கமல் எல்ட்ராகோ ஷோ யுவர் பவர். விட்டுலாம். எல்ட்ராகோ
ஓ, ஸோ ஃபஸ்ட்டு வெளில போனது பேக்கேஜஸ் ஃபைனலாக வெளில போனது எல்ட்ராகோ அப்படிங்கிறனால இந்த பாயிண்ட்டை எல்ட்ராகோ எடுத்துருக்கு. ஸோ எல்ட்ராகோக்கு ரெண்டு பாயிண்ட்டுங்க. ஸோ இப்போ ஸ்கோர் படி அப்படின்னா எல்ட்ராகோக்கு ரெண்டு, லியோனுக்கு அஞ்சு, பேக்கேஜஸ்க்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பத்து பாயிண்ட் யார் 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 எடுக்க போகிறா பத்து பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு? கமான் எல்ட்ராகோ போடுறா, எல்ட்ராகோ வெளில போயிடுச்சா, பேக்கேஜை உள்ள விடுவோம், செஞ்சு போய் லான்ச் பண்ணுவோம். ஓ, என்ன பறக்க விடுறாங்க, எல்ட்ராக மண்ணை கவி விட்டது, பேகசஸ் மண்ணை கவி விட்டது. இந்த பாயிண்ட் எடுத்திருக்க செஞ்சுட்டாரியா? என்னடா ஆளாளுக்கு ஒருத்தன் பாயிண்ட் எடுத்த இன்னொருத்தன் பாயிண்ட் எடுக்கிறீங்க. ஸோ ஸ்கோர் போர்டு மறுபடியும் மாறி இருக்கு. இப்போதான் செஞ்சுட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். அடுத்த லான்ச்சை விட்டுலாம், இன்னும் அஞ்சு பாயிண்ட் எடுத்தால் ஈவன் வின் பண்ணி. 3-2-1 அடிச்சு இருக்கு. கமான் பேகசஸ், எல்ட்ராகோ பறந்துருச்சு. வாவ், லியோன் தள்ள மாடுது, செஜிட்டோரியம் தள்ள மாடுது, செஜிட்டோரியோ தள்ள மாடல. இந்த விட செஜிட்டோரியோ பாயிண்ட் எடுத்துட போறான். எஸ், டெஃபினெட்லி செஜிட்டோரியோ. இல்ல 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 இல்ல, லியோன் 6 பாயிண்ட் எடுத்துருக்கு கைஸ். லீடிங்ல இருக்கிறது லியோன் தான். அடுத்த லான்ச்ச விட்டுருவான். 3-2-1 அடிச்சு அடிச்சு. ஓ, சோலோ கிங்கடா, சோலோ சம்பவம்டா. ஏ, பேகஸ் உண்மையில பங்கவியா? சோ இந்த பாயிண்ட் எடுத்திருக்கிறது பேகஸஸ் தான். சோ பேகஸஸ் 4 பாயிண்ட்க்கு வந்துருச்சு. அடுத்த லான்ச்ச விட்டுறலாம். லியோன் 6 பாயிண்ட்ல இருக்கு. 3-2-1 அடிச்சு அடிச்சு. ஓ, இங்க வர செஞ்சிட்டு எங்க நிக்கிறானு? ஐயோ, பேகஸ் முடிஞ்சிச்சு. அவன் கீழே வந்தா நல்லா இருக்கும். ஆஹா, ஒன்றும் பண்ண முடியாது, இது நம்மளோட கண்ட்ரோல்லே கிடையாது. சத்துட்டான். லியோன் வெர்சஸ் டார்க் பீஸ், வைல்டு பீஸ்ட். டெஃபினெட்லி லியோன் தான். ஆனால் இத்தனைக்கும் இந்த பேட்டில் நான் லியோனை தான் ஃபஸ்ட்டு விடுறேன். லியோனை மட்டும் ஒரு தேர்ட்லேயோ இல்லை ஃபோர்த்லேயோ ஃபைனலாக விட்டுருந்தேன்னா டெஃபினெட்லி லியோன் எல்லாத்தையுமே சம்பவம் பண்ணியிருப்பான். ஸோ லியோன் 7 பாயிண்ட்ல இருக்கு. அடுத்த லான்ச்ச விட்டுலாம். வாவ், செஜிட்டேரியோ. சோ கைஸ், செஜிட்டேரியோ 2 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கு, முடியல. சோ அடுத்த லான்ச்ச விட்டுலாம். அடுத்து எந்த பேப்ளேடு? லியோனே நான் ஃபர்ஸ்ட் விடுறேன். லியோன் கொஞ்சம் அட்வான்டேஜ்ல இருக்கு இந்த ஸ்டேடியத்துல. ஐயோ, எல்லாமே காலியா. கமான் எல்ட்ராகோ, ஒன்றும் பண்ண முடியாது கைஸ், சத்துட்டான். டெஃபினெட்லி எல்ட்ராகோவுக்கு சங்கு தான். ஏன்னா ஒரு ஹெவியான அட்டாக்கிங் பவர் இழந்துட்டான், ஸ்டெமினா போயிடுச்சு. அதனால தான் செஜிட்டோரி இன்னும் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு கைஸ், பார்த்தீங்களா? போதும் தம்பி, சுற்றினது வாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துச்சுன்னா லியோன் 8 பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு பாயிண்ட் தான் ரிமைனிங் இருக்குது. அதை யார் எடுக்க போகிறா? டெஃபினெட்லி லியோன் எடுத்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். எல்ட்ராகோ, வெளில போயிட்டானா? போட்டு என்ன ஹிட்ரா? ஐயோ, கமான் லியோன், 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 லியோன். ஐயோயோ, லியோனுக்கும் பாயிண்ட் இல்லையா? செஜிட்டோரியோ பாயிண்ட் எடுத்துருச்சு. ஸோ அடுத்த லான்ச்ச விட்டுலாம். 3-2-1 லேடிட்டு லேடிட்டு. ஆனால் பேப்ளேடு செம்மையாக அடிக்குதுங்க இந்த ஸ்டேடியத்தில். உண்மையிலே மெட்டல் பேப்ளேடாலே சமாளிக்க முடியல. பஸ்டெல்லாம் விட்டோம்னா அவ்வளோதான், என்ன ஆகும்னு சொல்ல முடியாது.
பட் நல்ல ஒர்த்தா இருக்குது ஸ்டேடியம். ஸோ 9 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க லியோன், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தா இந்த லியோன் ஐ மீன் இந்த கேமோட வின்னர் லியோனா மாறிடுவான். ஸோ பார்க்கலாம் ஃபைனல் பேட்டில் இருக்குன்னு நம்புவோம். 3, 2, 1 Come on El Drago, show your power. Porra. Polandu katra. Yari. It's Leon guys. So in the battle win panirukadhu Leon da. Tamge kaathingla anga thaniya sutikittu irukapla. Theriyadaplaya? சார் கேம் முடிஞ்சு நீங்கள் தோத்துட்டீங்க. ஸோ கைஸ் இந்த பேட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான பேட்டில், இது ப்ராப்பரான பேட்டில்னு சொல்ல முடியாது. நம்ம சும்மா ஒரு ஜாலிக்காண்டி சண்டை போட்டு பார்த்துருந்தோம். ஸோ அவள் தான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம புது ஒரு வகையான பேபிளேட் பேட்டில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிவன் நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் கிராஃப்டட் பை டெவலப்மெண்ட் அண்ட் எக்கச்சக்கமான பேர். இதில் ஃபஸ்ட் பேபிளேட வச்சு லைக் மாங்கா பேபிளேட்ஸ் இல்லாட்டி ஃபஸ்ட் ஜென் பேபிளேட்ஸ் வச்சு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி அந்த சண்டையை பார்க்கணும்னா கீழே பஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க, நம்ம அந்த சண்டையும் பார்க்கலாம். ஸோ டாடா கைஸ்.